எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து அரிசியும் பருப்பும் வச்சு ஒரு டிஷ்ஷு. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், லஞ்சு பேக்குக்கும் இதை கொண்டு போகலாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு பேர் சொச்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி. நான் வந்து ஒரு முக்கால் கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், அரை கப்பு வந்து பாசி பயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு மூணு நாலு வெங்காயம், வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா நிறையா இருக்கும், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் மூணு, இஞ்சி இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பில்லை. இதுக்கு தேங்காய் சேர்க்கணும், தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ நாம் வந்துட்டு இதை வறுத்துக்கணும், அரிசியும் பருப்பையும் வறுத்துக்கணும். பொன்னிறமாக நம்ம அதை வறுத்துக்கலாம். இந்தமாரி பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ இது போதும், நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம இதை எண்ணெய் சட்டியிலே தாளிச்சிக்கலாம். இந்த அரிசி பருப்பும் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் அதை தண்ணி ஊற்றி, ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க, எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிங்க. கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்தவொடனே இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம முக்கால் கப்பு அரிசி, அரை கப்பு பருப்பு, ஒன்னேகால் கப்புக்கு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கிங்க, சரியாக இருக்கும். இது தம்மில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறதுனால ஈக்குவலாக இருக்கும். அரிசியும் பருப்பியும் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது உள்ளே சேர்த்து எல்லாமே ஒன்றா கிண்டி விட்டு நல்ல ஒரு இறுக்கமாக ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. பார்க்கலாம், பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு, உதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்படி ஒரு மூடியை போட்டு இந்தமாரி மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கே நல்லா வெந்துடும். நம்ம வறுத்ததுனால சீக்கிரமாகவும் வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. இதுக்கு தேங்காய் தான் டேஸ்ட்டு, தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே தம்மில் விட்டுட்டோம்னாக்கா இன்னும் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும்.
இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் போட்டாச்சு, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா மேலே ஜீனி கூட கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பை.